ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெஃப் சங்கர் கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டில் எப்படி எளிமையாக கோதுமை பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், உப்பு தேவையான அளவு, தண்ணீர், எண்ணெய் 100 மில்லி. இப்போ எப்படி கோதுமை பரோட்டா செய்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. முதல்ல மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதைய நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியை எடுத்து நீங்கள் வந்துட்டு தொளிச்சு விட்ட மாதிரி வந்து நீங்கள் மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணாதான் மாவு வந்து தேவையான கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும். தண்ணியோட அளவு அதிகமாயிருச்சுன்னா மாவு வந்து லூஸ் ஆயிரும். ஒன்ஸு பாத்திரத்தில் மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி மார்பிள் கல்லலையோ இல்லாட்டி உங்கள் பாத்திரத்துலையோ வச்சுட்டு நல்லா அமுக்கி பிசைய ஆரம்பிச்சுருங்க. இப்படி நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையிறப்ப தான் அந்த மாவில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவு ரெஸ்ட் டைம் கொடுக்கணும். இப்போ மாவை வந்து சின்ன சின்ன பேடாவாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம கோதுமை மாவை தேய்ச்சிட்டு அது லேயராக மடித்து நம்ம பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். எவ்வளவு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு மெல்லிசா நீங்க மாவை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஆயிலோ கீயோ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் பவுடர் மாவை நீங்க அது மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க அந்த பரோட்டாவை ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பரோட்டாவை எடுத்து மெல்லிசா ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. சைடு வந்து மெல்லிசா இருக்கணும், பார்த்துக்கோங்க. தவா வந்து ஹீட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ பரோட்டாவை கல்லில் போட்டுக்கலாம். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, நம்ம எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து பரோட்டாவை கல்லில் போடுவோம். ஏன்னா நீங்கள் எண்ணெய் போடாமல் ரெண்டு சைடு வந்து ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கறியாமையும் இருக்கும். இந்த மாதிரி பரோட்டா ரெண்டு சைடு குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து
எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் வந்து அதையை திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பரோட்டாவை கல்லிலிருந்து எடுத்துடலாம். நம்மளுடைய மைதாவில் செய்கிற பரோட்டா மாதிரியே மெதுவாக இதை வந்து நல்லா தட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிருதுவான பூ போன்ற ஒவ்வொரு அடுக்காக வர லேயராக வர பரோட்டாவாக உங்களுக்கு வந்து கிடைக்குது பாருங்கள். இதில் எந்த விதமான பேக்கிங் பவுடரோ இல்லை முட்டையோ சேர்த்தாமல் நம்ம மிருதுவாக ஃப்ளேக்கியாக வீட்டிலேயே வந்து கோதுமை பரோட்டா செய்ய முடியும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். இனியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து அடுத்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஐ எம் சைனிங் ஆஃப் ஷெஃப் சங்கர். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.